ஆர்ப்பாட்டம் வந்து நடத்தின ஆர்ப்பாட்டத்து காரணம் வந்து ரெண்டு விஷயம். முதல்ல வந்து ஆளுநர் வந்து தமிழ்நாடுன்ற ஒரு மரபு ரீதியாக வந்து ஒரு பேர் இருக்கிறது வந்து திடீர்னு வந்து தமிழகம்னு தமிழகம் இருக்குதான். சங்க இலக்கியத்தில் கூட சரி நம்முடைய இலக்கியங்களில் கூட சரி தமிழகம்ன்ற பேர் வந்து குறிப்பிடப்பட்டிருக்குதான். ஆனால் தமிழகத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் வேறுபாடு இருக்குது. தமிழகம்னும் போது ஒரு அகம், அது ஒரு பகுதின்ற அது ஒரு பகுதின்னு குறிக்கும். ஆனால் நாடுன்னும் போது அது ஒரு இறையாண்மை பெற்ற ஒரு நாட்டை வந்து குறிக்கும். ஆனால் இது பொறுக்க முடியாத ஒன்றிய அரசு உங்களுக்கே தெரியும், ஒரே ரேஷன் கார்டு, ஒரே குடும்ப அட்டை, ஒரே அது எல்லாமே ஒன்று, மொழி ஒன்று, ஆட்சி ஒன்று, எல்லாமே ஒன்று ஒன்றுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அந்த நாடு வந்து பொறுக்கலை. அதனால் வந்து அந்த தமிழ்நாடுன்ற அந்த தனித்துவத்தை நீக்கி தமிழகம்னு வந்து நம்ம ஆளுநர் வந்து இப்போ ஆர் என் ரவி வந்து சொல்லிட்டார். அது அப்புறம் வந்து நேற்று வந்து சட்டமன்றம் வந்து கூடிச்சு, நம்முடைய சட்டமன்றம் கூடுது. அவருடைய பேசுகிற அந்த உரை வந்து இப்போ அமைச்சர்களாலும் முதலமைச்சராலும் என்ன எழுதி கொடுக்கப்பட்டதோ என்ன அவங்களால் வந்து நிர்ணயிக்கப்பட்டதோ அதை அவர் பேசணும். அதில் அவன் குறிப்பிட்டது அண்ணா, பெரியார், அம்பேத்கர், கலைஞர் இவருடைய மேற்கோள்லாம் காட்டினது. அந்த மேற்கோள்லாம் எதுவுமே பேசாமல் அந்த மேற்கோள் காட்டினதெல்லாம் எதுவுமே பேசாமல் பேசிட்டார். இதே கண்டித்து வந்து ஒரு முதலமைச்சர் வந்து இதை வந்து நாங்கள் பதிவு மாட்டோம், இதை நாங்கள் பதிவு செய்ய மாட்டோம், இந்த ஆளுநருடைய பேச்சோட நாங்கள் பதிவு செய்ய மாட்டோம், இதை நாங்கள் கொடுத்த பேச்சே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது ஒரு முதலமைச்சர் பேசுகிறாரு, ஒரு அடிப்படை ஒரு நாகரீகம் கூட கிடையாமல் அப்படியே எழுந்து போகிறதுன்றது அந்த முதலமைச்சரை வந்து இழிவுபடுத்துறது இல்லைங்க. நம்ம திமுக பிடிக்கும் பிடிக்காதனால அப்பாற்பட்டது. இப்போது திமுக ஆட்சியில் இருக்குது, அது திமுகவை தாண்டி அது தமிழ்நாடு அரசு. திமுகன்றது ஆட்சி அடுத்து வேறு ஒரு கட்சி வரும், ஆனால் அதை தாண்டி வந்து அது தமிழ்நாடு அரசு. இப்போ அந்த முதலமைச்சரை நீங்கள் அவமானப்படுத்துறீங்கன்னா அந்த தமிழ்நாட்டு அரசு அவமானப்படுத்துறதுக்கு சமம். அந்த தமிழ்நாட்டு அரசு அவமானப்படுத்துறீங்கன்னா அந்த அரசு அமைஞ்சது யாரால? இது மக்களாட்சி நாடு, இந்த மக்களால் அமைஞ்ச ஒரு அரசை நீங்கள் அவமானப்படுத்துறீங்கன்னா இத்தனை 8 கோடி தமிழர்களை நீங்கள் அவமானப்படுத்துறதுக்கு சமம். அது இத்தனை பேரை அவமானப்படுத்தும் போது நாங்கள் எப்படி நாங்கள் வந்து அந்த ரோஷம் இல்லாமல் அந்த ஒரு எழுச்சி இல்லாமல் எப்படி நாங்கள் எங்களால் இருக்க முடியும்? ஒரு மொழிக்குன்னு ஒன்றுன்னு போது உயிரை கொடுத்த ஒரு தமிழனை இன்றைக்கி உரிமைக்குன்னு ஒன்றா கொடுக்க மாட்டோமா? அதனால்தான் இந்த போராட்டம் வந்து இங்கே முன்வைச்சதுக்கான காரணம் அதுதான். ஆளுநரை கண்டித்து ஒரு போராட்டம் நடத்தினோம். ஏன்னா முந்தைய நேற்று நடந்த சம்பவத்தை குறித்து எல்லாருக்கும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அதை நடத்தி நாங்கள் வந்து கண்டனம் தெரிவித்தோம். இன்றைக்கி வந்து நாங்கள் பண்ண ஆர்ப்பாட்டம் வந்து ஒரு சின்ன லெவல் ஆர்ப்பாட்டம் தான். மீண்டும் மீண்டும் இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா ஜல்லிக்கட்டு மாதிரி இது வந்து ஒரு பெரிய ஒரு போராட்டமாக திரளும். அதுக்கு எங்கள் புதுக்கல்லூரியிலேருந்து ஒரு பெரிய ஒரு பங்களிப்பு வந்து எங்கள் சைட்லேருந்து நாங்கள் கொடுப்போம். இதை தொடர்ச்சியாக நடக்கிற வரைக்கும், இது எப்போ நிறுத்துதோ அது வரைக்கும் நாங்கள் தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டே தான் இருப்போம். கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம், தமிழ்நாடுன்ற ஒரு இதை வந்து தமிழகம் அவருக்கு மாற்ற உரிமை யார் கொடுத்தா? யாரும் அவருக்கு உரிமை கொடுக்கவே இல்லை. இது இப்படி ஆரம்பித்து கடைசியில் நம்ம வந்து எங்கள் பழைய நம்ம வளர்ந்து வந்த காலத்தில் வளர்ந்து வந்துட்டு திரும்ப நம்மளை மொதல் கட்டத்திலே போய் விட்டுருவாங்க. நம்ம ஒன்றுமே இல்லை, நம்ம 4 பேருக்கு அடிமையாக இருக்கணுன்ற அளவுக்கு நம்மளை திரும்ப கொண்டு போய் விட்ருவாங்க. இதுக்குரிய அறிகுறி தான் இது. இதை நாங்கள் எந்த மாணவராகிய நாங்கள் வந்து இதை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பே கொடுக்க மாட்டோம். எங்கே வச்சாலும் நாங்கள் திரும்ப அவருக்கு எதிர்த்து ஏதாவது பேசிக்கிட்டே தான் இருப்போம் இது முடிகிற வரைக்கும். இந்த தேசம்னு சொல்லிட்டு இந்தியில் பார்த்தீங்கன்னா அதுக்கான அர்த்தம் வந்து நாடு. அப்போ உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ் அந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்குது, நீங்கள் அங்கெல்லாம் போய் இந்த கருத்தை முன்வைக்கலாமே. அந்த இடத்துல வந்து அதை எடுக்க சொல்லுங்கள், பேர் எடுக்க சொல்லுங்கள், அந்த இடத்துல மாற்ற சொல்லுங்கள். அப்போ தமிழர்களிடம் வந்து நீங்கள் கூறுவது என்னன்னா எங்களை பார்த்தா வந்து எல்லாத்தையும் ஏற்றுக்கக்கூடியவர்களாக தெரியுதா? இந்த மொழி பிரச்சனைன்றது இந்த திடீர்னு என்று ஒரு 5 வருஷத்துலேயே இப்போ ஆர் என் ரவி அவர்கள் வந்ததுலேருந்து இல்லை, சுதந்திரத்துக்கு முன்னாலேருந்து நாங்கள் இந்த பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு வரோம். முதல்ல தமிழ்நாடு அந்த பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா இந்த விடுதலை போராட்டம், விடுதலை போராட்டம் ஒரு முடிவுக்கு வருது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இந்திரா காந்தி வந்து அந்த இது போட்டாங்களே எமர்ஜென்சி போராட்டமும் ஒரு முடிவுக்கு வருது. ஆனால் இந்த தமிழ் போராட்டம் மட்டும் நாங்களும் எத்தனையோ உயிரிழப்புகள், எத்தனையோ தலைவர்கள் வந்தோம், இத்தனை ஆண்டுகள் கிடைச்சுமே அது தொடர்ச்சியாக இருக்குது. அதே மாதிரி ஆர் என் ரவியோட இந்த ஒரு கருத்துக்காக நாங்கள் வந்து இந்த போராட்டத்தை வந்து நாங்கள் ஆரம்பிக்கல. ஸ்டார்டிங்லேருந்தே எங்களோட உரிமை நீட்டாக சரி, அந்த ரம்மி தரை மசோதா வந்தாலும் சரி, எதுக்குமே ஒத்துழைக்கிறதில்லை. அப்போ தமிழகத்தில் நாங்கள் வந்து ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணி ஒருத்தர் வந்து அந்த பில்லை பாஸ் பண்ணுறாங்கன்னா அதை வந்து எடுத்துகிட்டு போம். அந்த இடத்துல அதை மறுக்கிறதுலாம் எங்களுக்கு ரொம்ப எங்களோட இதை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அதுக்கான நீச்சியாக தான் இந்த போராட்டம் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா, அதாவது நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்குது, அதாவது பாரத் தட் இஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இந்தியான்றது ஒரு நாடுன்றது தாண்டி ஒரு துணைக்காண்டம், அனைத்து ஸ்டேட்ஸும் வந்து ஒன்றிணைந்தது தான் இந்தியா. அதுதான் அறிஞர் அண்ணா இன்றைக்கி பேசி தமிழ்நாடு வந்து கொடுங்கன்னு சொல்லி வாங்கினாங்க. அவங்களோட கொள்கையும் நோக்கமாக என்ன இருக்குன்னா, ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே கலாச்சாரமாக இருக்குது. அது கண்டிப்பாக இந்தியா மாதிரி ஒரு மதசார்பற்ற நாட்டில் நடக்க வாய்ப்பே இல்லை. மதசார்பின்மையாக இருக்கிற நாடை வந்து மத சார்ந்து இருக்க அவங்க நோக்கி கொண்டு போயிட்டுருக்காங்க. அதுக்கான எதிர்ப்பு கண்டிப்பாக அவங்க அடுத்தடுத்து கொண்டு வரப்போ அதுக்கான எதிர்ப்பு நாங்கள் கண்டிப்பாக கொடுத்துட்டே தான் இருப்போம். முக்கிய குறிக்கோள் என்னென்னா, தமிழ்நாடு தமிழகம்ன்றது ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லையும் தமிழர்களே திரும்பி திரும்பி வந்து தொந்தரவு செய்கிறதுலேருந்து எங்களோட உணர்வுகளை வந்து பாதிக்கிறதுனால
அது ஒரு கண்டனமாக நாங்கள் தெரிவிக்கிறோம். ஆளுநரை வந்து ஒரு கண்டனம் தெரிவிக்கிறோம் ஆளுநர்கிட்ட. இந்த மாதிரி வந்து தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுட்டு வருது, அவர் சொன்ன மாதிரி நீட்ல இருந்து, அதுக்கப்புறம் வந்து ரம்மியிலேருந்து, அதுக்கப்புறம் எந்த ஒரு நல்ல விஷயம் கொண்டு போனாலும் இது சட்டசபையில் பாஸ் ஆனதுக்கப்புறம் கூட அது அலைக்கழிக்கிறதுன்னு இருக்குல்ல, அதெல்லாம் எதிர்த்து எங்களோட உணர்வுகளை காயப்படுத்தினதுனால ஒரு கண்டனமாக இதை நாங்கள் போராட்டத்தை நடத்தியிருக்கோம். தமிழ்நாடோட ஆளுநர் தான் அவரை அப்பாயிண்ட் பண்ணது, மற்றபடி அவரை வந்து தமிழ்நாட்டுக்காக தான் உழைக்கணுமே தவிர சென்ட்ரலுக்காக உழைக்கக்கூடாது. ஓகேவா? தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டர், அமைச்சர், யாரெல்லாம் என்னெல்லாம் எழுதி தராங்களோ அதை தான் சட்டசபையில் பேசணும். இவர் பாட்டுக்கு தமிழ்நாடுன்ற வார்த்தையை விட்டார், தேசிய தலைவர் விட்டார், பெண் உரிமை விட்டார், நிறைய என்னென்ன எழுதி தந்தாங்களோ அது எல்லாமே விட்டார். எதனால் விட்டுருக்காரு? எல்லாமே சென்ட்ரலோட தாக்கம் தான். தமிழ்நாடோட கவர்னர் தமிழ்நாடுக்காக தான் உழைக்கணும், தமிழ்நாடோட பேரை மாத்திரைக்காக உழைக்கக்கூடாது. சரியா? அதுக்காக தான் நாங்கள் இங்கே உழைச்சிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு ஆரம்பம் தான், எதிர்ப்பு காட்டுறோம் நாங்கள். தமிழ் மேலே கை வச்சா என்ன நடக்கும்ன்ற ஒரு சின்ன எதிர்ப்பு. இதே தொடரும் இல்லைனா வந்து தமிழை வந்து புறக்கணிப்பாங்க, இல்லைனா தமிழுக்கு மேலே ஏதாவது திணிப்பாங்க, இந்தியை திணிப்பாங்க. இந்தி திணிப்பெல்லாம் வெளிப்படையாக சொல்கிறோம், இந்தி திணிப்பெல்லாம் நடக்கும்னா போராட்டம் ரொம்ப வலியாக இருக்கும். இது நான் நினச்சிட்டு இருக்காங்க, இப்போ மாணவர்கள்லாம் வந்து இந்த தமிழ் போராட்டம்லாம் மறந்துட்டாங்க, எங்கள் தலைவர்கள் யார் யாரெல்லாம் எப்படிலாம் தமிழ்நாடு வாங்கினாங்க, தமிழுக்கு என்னென்ன போராட்டாங்கன்னு எல்லாமே எங்களுக்கும் தெரியும். அந்த போராட்டங்களை திரும்ப எழுச்சிகரமாக வரும் கண்டிப்பாக, அது எல்லா மாணவர்கிட்ட பேசுவோம், இறங்கி வீதியில் இறங்கி அதுக்கான போராட்டத்தை முன்னெடுப்போம். அது தேசத்தை அவமதித்த மாதிரி தான் இருக்குது, ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், எல்லா சபாநாயகர்களுக்குமே தெரியும், தேசிய கீதம் எல்லாம் சட்டசபை முடிஞ்சு பேசினதுக்கப்புறம் தேசிய கீதம் முடிஞ்சு தான் வெளியேறணுன்றது வந்து அது வந்து ஒரு அமைப்பாகவும் இருக்குது. இப்போ தேசிய கீதம் ஒழிக்கிறதுக்கு முன்னாடியே போகிறது எங்கள் நாட்டு எங்கள் தேசிய கீதத்தை அவமதித்த மாதிரி நாங்கள் பார்க்குறோம். 10 வருஷம் போராடி மட்டும் இல்லை, நிறைய பேர் செத்துருக்காங்க, அந்த பேர் மட்டும்காக நிறைய பேர் செத்துருக்காங்க, அந்த பேர் வந்து சும்மா விட மாட்டோம். உங்களோட அரசியலும் வந்து தமிழ்நாட்டில் எதுவுமே ஆகாது. ஓகேவா? ஹிந்தி திணிக்கிறது, அப்புறம் அந்த இது உங்களோட நோக்கத்தை வந்து இங்கே செயல்படுத்தணுன்றது இங்கே நடக்காது. இது தமிழ்நாடு மற்ற நாடு மாதிரி இல்லை. ஹிந்தி வந்து அது வந்து தேசிய மொழி இல்லை. நாட்டுப்பண் வந்து இசைக்கும் போது ஒவ்வொரு நாட்டினுடைய ஒவ்வொரு அடிப்படை குடிமகனும் அதுக்கு வந்து மதிப்பு கொடுத்து எழுந்து நிற்கணுன்றது அடிப்படை உரிமைன்றது எல்லாருக்கும் எப்படி இருக்குது, அடிப்படை கடமைன்னு சொல்லிட்டு அனைத்து குடிமக்களுக்கும் இருக்குது. அவர் ஆளுநர் அதெல்லாம் விட்டுருங்க, அவரும் அடிப்படை குடிமகன் தானே இந்த நாட்டினுடைய. அப்போ அதுக்கு மதிப்பு கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? அது எதுவுமே மதிப்பு கொடுக்காம இப்போ வந்து நாங்கள் தமிழ்நாட்டை வந்து நாங்கள் இழிவுபடுத்திட்டாரு, தமிழக அரசை இழிவுபடுத்திட்டார்ன்றதை தாண்டி அவர் ஒட்டுமொத்த அரசியலமைப்பு சட்டத்தை இழிவுபடுத்திட்டார், நாட்டுப்பண்ணை இழிவுபடுத்திட்டார், இந்த நாட்டினுடைய இறையாண்மையை இழிவுபடுத்திட்டார். இதை இத்தனையை இழிவுபடுத்திருக்கிறாரு, இதை வந்து கண்டித்து நாங்கள் போராடுறோம். ஆனால் யார் அவர் அவமானப்படுத்தினாரோ அந்த அரசுக்குரிய அந்த திமுகன்ற அந்த கட்சி போராடல, அவரை அனுப்பி அவரை இங்கே வந்து ஆளுநராக தேர்ந்தெடுத்து அந்த ஒன்றிய அரசில் இருக்கிற அந்த பிஜேபி எதுவும் ஒரு கண்டன அறிக்கையை தெரிவிக்கலை. இதெல்லாம் தான் வந்து தமிழகோட மக்கள் வந்து இவங்க வந்து மக்களாட்சி தான் நடத்துகிறாங்களா இல்லை கொடுங்கோன்மை ஆட்சி நடத்துகிறாங்கன்றது வந்து எங்களுக்கு வந்து சந்தேகமாக இருக்குது. தமிழ் தான் மதம் இருக்குதுங்களா? தமிழ்னு ஒரு மொழி தான் இருக்குது, அப்படின்னு ஒரு இனம் தான் இருக்குது. மதம் எங்கே இருக்குது? இஸ்லாம் ஒரு மதம், ஹிந்து ஒரு மதம், சைவம், வைணவம், கிறித்துவம் இதெல்லாம் மதம். தமிழ் என்பது ஒரு மொழி, அது ஒரு இனத்திற்கான அடையாளம். அப்போ தமிழ்நாடுன்னு சொல்லும்போது எப்படி மதவாதமாகும்? நீங்கள் இந்துஸ்தான்னு சொல்கிறீங்க பாருங்கள், அதுதான் மதவாதம். அவதான் ஆட்சியில் இருக்காங்க ஒன்றியத்தில், ஹிந்துஸ்தான் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அதுதான் மதவாதம். இது அனைத்து சமுதாயத்தினரும் அனைத்து மதத்தினரும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு மத சார்பற்ற நாட்டை வந்து இது இந்துஸ்தான், இது இந்துக்களுக்கான நாடுன்னு நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் மதவாதமே தவிர்த்து தமிழ்நாடுன்னு சொல்கிறது வந்து மதவாதம் கிடையாது. தமிழ் வளர்க, தமிழ் அனைவரும் இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதிகமாக பகிரணும் இந்த வீடியோவை. தமிழன்னு நம்ம காமிக்கணும்.